ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் ஆயுள்பம் நட்சத்திரத்தில் அவதரித்த அன்னை வாராகியினுடைய வளர்பிறை பஞ்சமி திதியானது வருகின்ற சனிக்கிழமை 22/7/2023 வருகிறது. இந்த நேரத்தில் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு வராகி அன்னைக்கு நம் கைகளாலேயே இந்த மாலையை போட்டு வழிபட்டாலே போதும், சில நாட்களிலேயே பணவரவு நம்மிடம் அதிகரிக்க தொடங்கும். கூடிய விரைவில் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற தீராத கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நம்மளால் முழுவதுமாக நீக்க முடியும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளால் கடன் அடைக்கவே முடியாத நிலையில் தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த பண கஷ்டத்தை முற்றிலும் போக்குவதற்காகவே சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையை உங்களால் சுலபமாகவே அடைக்க முடியும். அதற்கான வழிமுறைகளை அன்னை வாராகி அன்னை உங்களுக்கு நிச்சயம் காட்டுவாங்க. தொழில் நஷ்டம், கடன் தொல்லை, புதிய தொழில் தொடங்குவதற்கு தடையாக இப்படி பண கஷ்டம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வராகி அம்மனை நாடினால் மட்டுமே அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். கடனில் மூழ்கியவர்களை ஆதரவாக கரம் நீட்டி அணைத்து கொள்ளக்கூடிய அன்னையானவள் வாராகி. அவளுக்கு உங்கள் கைகளாலேயே இந்த வழிபாட்டை செய்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது படிப்படியாகவே காணாமல் போகும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே இந்த எளிமையான வழிபாட்டை நம்மளால் செய்ய முடியும். வீட்டில் வளர்க்கக்கூடிய புனித துளசியும் ஏலக்காயும் இந்த வழிபாட்டிற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இரண்டும் மகாலட்சுமி அனுகிரகம் உள்ள பொருட்கள். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் தான் வாராகி அம்மனுக்கு இந்த மாலையை கட்டி நாம் வழிபாடு செய்யலாம். நாளை பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம் வருவதனால ஆண்டாள் அவதரித்த தினமாகவே இருக்கின்றது. இந்த நாளில் அம்மனுக்கு நடக்கக்கூடிய வளைகாப்பு விழாவில் நம்மளால் முயன்ற அளவிற்கு வளைகாப்பு செய்வதற்கு உண்டான வளையல்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருப்பவர்களுக்கு விரைவில் அந்த பிரச்சனைகள் நீங்கி அவர்களுக்கு வேண்டியவை அனைத்துமே நிறைவேறும். அதே மாதிரி அன்னை வாராகி அன்னைக்கும் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்தால் வீட்டில் பணவரவு அதிகரிக்கவே தொடங்கும். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று வாராகி அம்மனுக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். நாளை வரக்கூடிய வளர்பிறையிலிருந்து தொடங்கி தொடர்ந்து 8 வாரங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா 8 வாரம் முடிவதற்குள்ளேயே உங்களுக்கு உண்டான விடைகள் தெரிந்துவிடும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் எழுந்ததுமே சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய வராகி அம்மனுடைய படத்திற்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அன்னையினுடைய நாமங்களை உச்சரித்து மனதார வேண்டிக்கோங்க. அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காயையும் 2 மண் அகல் விளக்கு, இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். 2 மண் அகல் விளக்குலையும் நெய் விட்டு தீபம் ஏற்றி பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு ஏலக்காய் மாலைகளை தயார் செய்து வச்சுக்கோங்க. 11, 21, 27, 54 இந்த மாதிரி எந்த கணக்கில் வேண்டுமென்றாலும் நீங்கள் ஏலக்காய் மாலைகளை ஒரு மஞ்சள் நிற நூலால் கட்டி தயார் செய்து வராகி அம்மனுடைய திருவுருவ படத்திற்கு நீங்கள் சாற்றலாம். ஒவ்வொருத்தருடைய வீட்டிலேயும் திருவுருவ படம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய படத்திற்கு நீங்கள் சாற்றிவிடலாம். அதற்கு பிறகு துளசி இலைகளை கொண்டு அம்மனுடைய பாதங்களில் வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுங்க. இந்த மாதிரி நீங்கள் விளக்கி ஏற்றி பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். வராகி அம்மனுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களையும் அவர்களுக்கு பிடித்தமான பூக்களையும் சாற்றி அவர்களுடைய நாமங்களை நீங்கள் உச்சரித்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்துவிடும். அதற்கு பிறகு பூஜை முடித்ததுக்கு பிறகு அம்மனுக்காக சாற்றிய அந்த ஏலக்காய் மாலைகளை எடுத்து உங்கள் வீட்டில் இருப்பவர்களோடு சேர்ந்து பிரசாதமாக உண்ணலாம். அல்லது பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் இந்த ஏலக்காய்களை உண்ண கொடுக்கலாம். வீட்டில் சமைக்கக்கூடிய இனிப்பு பண்டங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மகாலட்சுமிக்கும் வராகி அன்னைக்கும் சாற்றிய இந்த ஏலக்காய் மாலையை நாம் வீணாக்கவும் கூடாது. விரும்பினால் பாலில் கூட இந்த ஏலக்காய்களை போட்டு நாம் அருந்தலாம். ஒவ்வொரு மாதமும் பூரம் நட்சத்திரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் இருப்பதோடு பண கஷ்டம் அனைத்தும் தீர்ந்து செல்வ செழிப்போடு வாழலாம். வராகி அன்னையினுடைய அருளானது நிச்சயமாக எல்லாருக்குமே கிடைக்கும். மாலை 7 மணிக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. எவ்வளவோ செல்வாக்கோடு இருந்திருப்பீங்க, திடீர்னு அந்த செல்வங்கள் எல்லாமே இழந்து நடுத்தருவில் நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும்.
வீட்டில் கெட்ட அதிர்வுகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பதனால குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதற்காக இந்த ஒரு தீபத்தையும் தொடர்ந்து 8 வாரங்கள் நீங்கள் ஏற்றும் பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளுடைய ஆதிக்கமானது குறைந்து நல்ல சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கும். ஈசனின் நெற்றி கண்ணிலிருந்து உதயமானவள் வாராகி அம்மன். அதீத சக்தி படைத்தவராக இருக்கக்கூடிய இந்த வாராகி அம்மனுக்கு இழந்த செல்வங்களை மட்டுமல்லாமல் குழந்தை வரும் அருளுவதிலும் கருணை உள்ளம் கொண்டவளாகவே இருக்கின்றார்கள். வாராகி அம்மனுக்கு மாலை 7 மணிக்கு மேலாக கருநில துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு வெண்கடுகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல இந்த தீபத்தை நீங்கள் 7 மணிக்கு மேலே ஏற்றணும். இப்படி ஏற்றுவதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட அதிர்வளைவுகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். இந்த தீபமானது 9 மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றி முடிக்கணும். அதுக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. இப்படியாக ஒவ்வொரு வாரமும் இந்த தீபம் நீங்கள் ஏற்றி பாருங்கள். 8 சனிக்கிழமைகளில் இது போல் செய்வதன் மூலம் நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் விரைவில் தீரும். தீராத பிரச்சனை, தீராத துன்பங்கள், நிறைவேறாத ஆசைகள், அத்தனைக்கும் மேலாக கடன் பிரச்சனை, இது எதுவாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த வாராகி அம்மனை இந்த முறையில் வழிபட்டால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட வாராகி அன்னையினுடைய பாதங்களை சரணாகதி அடைந்தவர்களால் நிச்சயம் பலனை பெற முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.